ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய ஒன்பது வயசு மகனை கூப்பிட்டார் மகனே உனக்காக இந்த உலகப் பொருள்கள் எதையும் அதிகமாக நான் விட்டுட்டு போகல ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது அதைத்தான் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி அது அதனால் நான் என் பிள்ளைக்கு ஒப்படைக்கணும் வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்பவும் உபயோகப்பட்ட ஒரு கருத்து அதாவது எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த பொக்கிஷம் அது அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இப்போ உனக்கு இது புரியாது ஏன்னா இன்னமும் நீ பெரிய மனுஷன் ஆகலை ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்குறத நீ பத்திரமாக வச்சிரு பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும் இது வந்து ஒரு திறவுகோல் மாதிரி பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்துவிடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார் மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிது சரி அப்பா சொன்ன அப்போ செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயமும் இல்லை எளிமையான ஒரு கருத்து தான் அவர் என்ன சொன்னார்னா மகனே யாராவது உன்னை மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தியானம் செய்ய போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடும் அவ்வளோதான் அப்படின்னார் இதுதான் அந்த கருத்து யாராவது நம்ம திட்டுனா உடனடியாக பதில் சொல்லப்படாது இரு இதை பற்றி யோசிக்கிறேன் இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடணும் அவ்வளோதான் சின்ன வயசில் இது எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன கருத்து இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது என்ன அப்பேற்பட்ட ஒரு பெரிய ரகசியமா அப்படின்னு தான் இந்த வயசில் தோணும் அந்த இளைஞருக்கும் அப்படி தான் தோணுச்சு ஆனாலும் அப்பா சொன்ன கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அது அப்படியே ஒரு மனசில் பதிஞ்சு போச்சு அந்த இளைஞர் பெரியவரானார் அவரை ஒருத்தர் அவமானப்படுத்தினார் ஒரு கட்டத்தில் உடனே இவர் சொன்னார் ஐயா இதை பற்றி நான் இருபத்தி நாலு மணி நேரம் தியானிக்கணும் அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொன்னார் அவர் இப்போ இல்லை அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுக்குங்க இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னார் அவர் தியானம் பண்ணார் அது அவருக்குள்ளே சில தெளிவுகளை ஏற்படுத்திச்சு சில நேரங்களில் அந்த அவமதிப்பு சரிதான்னு கூட தோணுச்சு மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார் ஐயா நன்றி நீங்கள் சொன்னது சரி தான் அது ஒரு அவமதிப்பு இல்லை உண்மையான பேச்சு தான் நீங்கள் என்ன முட்டாள்னு சொன்னீங்க யோசிச்சு பார்க்குறப்போ அது சரிதான்னு தோணுது நான் அப்படி தான் அந்த சம்பந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறேன் அப்படின்னார் சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பு ஒரு பொய்யுன்னு புரியும் அதுவே பொய்யுங்கிறப்போ அதுக்காக நாம ஏன் மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார் அது மட்டும் இல்லை அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட மாட்டார் பொய்ன்னா அது பொய் தானே அதுக்காக ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறது அவரோட கருத்து கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க தியானங்கிறது ஒரு எளிதான புரிந்துகொள்ளல் மட்டும்தான் அப்படிங்கிறார் அவர் மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம் மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறது இல்லை தியானம் மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறக்குது அது மனசிலேருந்து பிறக்கிறது இல்லை ஆன்மாவிலேருந்து பேரறிவிலேருந்து பிறக்குது இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து இந்த காலத்திலையும் ஒரு அப்பா இருந்தார் கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார் மகனே உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான் இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு இதை பார் இந்தா அதற்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிவிட்டார் கொஞ்ச நாள் கழிச்சு பொட்டியை திறந்து பார்த்தார் பெட்டியில் இருந்தது என்ன தெரியுமா நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலிருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதில் இருந்து தான் இப்படியும் அப்பா புள்ள உண்டு அதனால் நாம் வந்து நல்ல செயல்களை செய்யணும் நல்ல விதமாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைக்கிறவங்களாம் இந்த தகவலில் சொல்லப்பட்ட கருத்தை மனசில் வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம்